அக்காலப் பகுதியில் தலைவிரித்தாடிய வன்முறைக்கு பொது நூலகத்தின் சுமார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான அரிய நூல்கள் இடையாகி தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு தினமாக மாறியது இதேவேளை அன்றைய காலகட்டத்தில் யாழிலிருந்து வெளிவந்த அச்சுப்பதிப்புகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் காணப்பட்ட நிலையில் தமிழினத்தை கருவர்க்க அன்று ஆட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்ட திட்டமிட்ட நாசகார செயலாகவே இந்த சம்பவம் தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தனிநபர்களால் சேகரிக்கப்பட்ட புத்தகங்களைக் கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட பொது நூலகம் பிற்காலத்தில் பிறந்து விரிந்து பல நூல்களையும் யாழிலிருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் மூலப் பிரதிகளையும் பழங்காலத்து ஓலைச்சுவடிகளையும் இன்னும் பல அரிய படைப்புகளையும் தாங்கி ஒரு முழுமையான நூலகமாக உருப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது தமிழை மட்டுமன்றி தமிழினத்தின் பெருமையையும் உலகிற்கு அடையாளப்படுத்தும் பொக்கிஷமாக காணப்பட்ட இந்நூலகத்தை வேரோடு அளித்தமை ஒவ்வொரு தமிழரின் நெஞ்சையும் உலுக்கிய சம்பவமாக காலம் கடந்தும் பதிந்து நிற்கின்றது